செடியாய வள்வனைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வேங்கடவான் இன்கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் பாடுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வருகின்ற ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி குரு பெயர்ச்சி, இது வாக்கியப்படி. வாக்கியப்படி ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி 13/11/2021 சனிக்கிழமை சுக்லபட்சம் தசமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை 6:30 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 141 நாட்கள் நடக்க இருக்கிறது. அடுத்து திருக்கணிதப்படி, இந்த திருக்கணிதம் என்பது உலகங்களும் பரவலாக இருக்கக்கூடிய திருக்கணிதமே. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களைத் தவிர வட மாவட்டங்களிலும் உலகில் எல்லா பகுதிகளிலும் திருக்கணிதத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள். அதன்படி திருக்கணிதப்படி கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி 20/11/2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை என்று கிருஷ்ணபட்சம் பிரதமை திதி ரோகிணி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் 11:31 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 134 நாட்களுக்கு இந்த குரு பகவான் கும்பராசியிலே இருப்பார். இந்த குரு பெயர்ச்சியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. என்றால் இந்த குரு பெயர்ச்சியில் அதிசாரமாக செல்கிறார். மேலும் வக்கரம் என்பது இல்லாமல் அந்த குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு குரு பெயர்ச்சியின் போதும் ஒவ்வொரு நதிக்கு புஷ்கரம் என்கிற அந்த ஒரு புனிதம் கிடைக்கிறது. புஷ்கரம் என்பது பிரம்மதேவனுடைய கமண்டத்தில் இருக்கின்ற நீர் தான் புஷ்கர நீர் என்று கூறுவார்கள். அந்த புஷ்கர நீர் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கு சஞ்சாரம் செல்லும் போதும் ஒவ்வொரு நதிக்கு அந்த புஷ்கர நீர் கிடைத்து அந்த நதிநீர் முழுவதுமாக புஷ்கர நீராக மாறுகிறது. தற்பொழுது நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைக்கிறது. அந்த பீமா நதி எங்கே இருக்கிறது என்றால் மகாராஷ்டிராவிலே பூனா என்கிற அந்த ஊருக்குள்ளே அம்பேகான் என்று சொல்லக்கூடிய அந்த தாலுக்காவிலே இந்த நதி பீமா நதி உற்பத்தி ஆகிறது. அங்கே உற்பத்தியாகி 861 கிலோமீட்டரை நன்றாக வளம் செய்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய பிரதேசங்களில் பாய்ந்து ஹைதராபாத்திற்கு அடுத்து இருக்கின்ற அந்த கிருஷ்ணா நதியினோடு அந்த பீமா நதி கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த வருடம் புஷ்கரம் என்கிற அந்த புனிதம் கிடைக்கிறது. இந்த பீமா நதி என்பது நேரடியாக கடலிலே கலப்பது கிடையாது. ஆனால் கிருஷ்ணா நதி நீர் மூலமாக கிருஷ்ணா நதியுடன் சேர்ந்து அது கடலிலே கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைப்பதனால் திருக்கணிதப்படி நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு 12 நாட்கள் அந்த நதிக்கரைகளுக்கு சென்று அங்கே நதிக்கு பூஜைகள் செய்து ஸ்நானம், தானம், தர்ப்பணம் ஆகியவற்றை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நம்முடைய வாழ்க்கை புனிதமாகும் என்று ஜோதிட சாஸ்திரமும் வேத சாஸ்திரமும் கூறுகிறது. மேலும் அந்த புனித நீரில் குளித்து நாம் பூஜைகள் செய்வதன் போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாகும் என்றும் கூறப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சிக்கு மாத்திரம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் என்று பார்த்தால் குரு பகவான் ஞானத்திற்கு அதிகாரி. எந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் சுபகரங்களோடு சேர்ந்திருக்கிறதோ அல்லது வலுத்திருக்கிறதோ அவர்களுக்கு ஞானம் இருக்கும், நற்குணங்கள் இருக்கும், நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானாக இருப்பார். ஆச்சாரத்தை, தன்னுடைய குல ஆச்சாரத்தை காப்பவனாக இருப்பான். புத்திசாலியாக இருப்பான், பக்திமானாக இருப்பான், பக்தியின் மூலமாக நல்ல கதியை பெறுபவனாக இருப்பான். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிரத்தையோடு செய்பவனாக இருப்பான். அதே போலவே எப்படி ஆண்களுக்கு சுக்கிரன் என்பது களத்திர காரகனோ அதே போலவே பெண்களுக்கு குருதான் புருஷ காரகன், அதாவது கணவனுக்கு காரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக
குரு பகவான் இவ்வளவு அதிகாரங்களை பெற்றவராக இருப்பதனாலும் தனத்துக்கு அதிகாரியாக இருப்பதனாலும் தொழிலுக்கெல்லாம் அதிகாரியாக இருப்பதனாலும் குரு பகவான் மிகவும் முக்கியமானவராக போற்றப்படுகிறார். இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சியாகவே இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பை நாம் எட்ட முடியும். கொரோனா போன்ற கொடுநோய்கள் இனிமேல் இருக்காது என்று நிச்சயமாக நம்பலாம். ஏனென்றால் பொதுவாக குரு ஒரு வருடத்தில் மூன்று ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது கொடுநோய்கள் ஏற்படும் என்று காலவிதானம் என்ற நூல் கூறுகிறது. அதன்படி சென்ற வருடமும் இந்த வருடமும் இருந்தது. இந்த குரு பகவான் இத்தனை நாள் சனியோடு பிடிக்கப்பட்டிருந்தால் இப்போது சனியை விட்டு விலகி வேகமாக வெளியே செல்கிறார். ஆகவே இனிமேல் கொரோனா போன்ற கொடிய நோய்கள் சமீபத்தில் வராது என்று நிச்சயமாக நாம் நம்பலாம். இந்த குரு பெயர்ச்சி என்பது கும்பராசிலே மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். 20/11/2021 முதல் 1/1/2022 வரை ஒரு 43 நாட்களுக்கு செவ்வாயுடன் நட்சத்திரத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு 2/1/2022 முதல் 28/2/2022 வரை 58 நாட்களுக்கு குருபகவான் ராகு பகவானுடைய சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு தன்னுடைய சுய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்திலே 1/3/2022 முதல் 13/4/2022 வரை சஞ்சாரம் செய்கிறார். இந்த தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவான் அளப்பரிய நன்மைகளை கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சென்ற முறை இதே குரு பகவான் கும்பராசிலே அதிக சஞ்சாரம் செஞ்ச போது சென்ற முறை 12 வருடங்களுக்கு முன்பாக அதிசாரமாக சஞ்சாரம் செய்யும் போது அமெரிக்காவிலே பண விஷயத்திலே நிறைய வங்கிகள் அதாவது பேங்க் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் திவாலாக போனது. இந்த வருடம் அவ்வாறு நடக்காது. ஆனால் இந்த வருடம் தங்கம் விலை கடுமையாக ஏறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குரு பகவான் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும் போது மிகவும் அதிகமாக தங்க விலை ஏறும். மார்ச் முதல் அதிகமாக தங்க விலை ஏறும். இப்பொழுது இருக்கின்ற விலையை விட 30% தங்க விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக இந்த குரு பெயர்ச்சி ஒரு முக்கியமான குரு பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. இனி இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி ஆராய்வோம். தனுசு ராசி அன்பர்களை, மூலம் பூராடம் உத்திராடம் உண்ணாவிரதத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களை, இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது இரண்டாம் இடத்தை விட்டு மூன்றாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். கடந்த இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது நீங்கள் எவ்வளவோ நல்ல பலன்கள் கிடைக்கும் நடக்கும் என்று எதிர்பார்த்தீர்கள். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. என்ன காரணம் என்றால் உங்கள் ராசிநாதன் இதுவரை சனியுடைய பிடியில் நீச்சம் பெற்றிருந்தார். சில நீச்சபங்க ராஜயோகம் என்று கூறுவார்கள். ஆனால் நீச்சபங்க ராஜயோகம் சனியுடன் செல்லவில்லை, அதாவது செல்லுபடியாகவில்லை. அதனால் குரு பகவான் உங்களுக்கு சிரமத்தையே கொடுத்து கொண்டிருந்தார். பெரிய நன்மைகளை நீங்கள் பெற முடியாமல் இருந்தது. சுகமும் சிறிது குறைந்தே இருந்தது. ஆனால் இவையெல்லாம் நீங்கி ஓரளவு கீர்த்தியும் புகழையும் பெறுவதற்காக, தோஷங்கள் குறைவதற்காக இதுவரை இரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். பொதுவாக மூன்றாம் இடம் என்பது குருவுக்கு ஆகாது என்று கூறினாலும் சனிப்பிடியிலிருந்து விலகியிருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக ஆச்சாரிய பெருமக்களுக்கும் தேவஸ்தானங்களில் பணிபுரிபவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி சிரமங்கள் கொடுத்தது. அந்த சிரமங்கள் எல்லாம் இப்போது விலகுவதாகத்தான் இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி ஆச்சாரிய புருஷர்களுக்கும் தேவஸ்தானங்களில் பணிபுரிபவர்களுக்கும் குருமார்களுக்கும் யோகத்தை தருகின்ற குரு பெயர்ச்சியாக இந்த தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. அடுத்து தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு என்று பார்த்தால், தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை சஞ்சாரம் செய்கிறார், பார்வையிடுகிறார். ஆகவே ஏழாம் இடத்திற்கு பார்வையிடும் போது
திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தந்தைக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கி அவர்களும் நன்மைகளை பெறுவார்கள், சுப சௌபாகியங்கள் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தை அந்த குருபவான் பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையிலே நல்ல லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக அந்த குரு செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற 20/11/2021 முதல் 4/12/2021 வரை உள்ள காலகட்டத்திலே குரு சஞ்சாரம் செய்கின்ற அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறது. ஆகவே நவம்பர் 20 முதல் டிசம்பர் 4 வரை ஓரளவு தன வருவாவை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதன் பிறகு டிசம்பர் 4 பிறகு ஜனவரி 1 வரை விருச்சிகராசிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டத்திலே அந்த செவ்வாயுட நட்சத்திரத்திலே இந்த குருபான் சஞ்சாரம் செய்வதனால் செலவணங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவணங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். இந்த குரு பயிற்சி செலவுகள், அந்த செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு டிசம்பர் மாதம் முழுமைக்கும் இருக்கும். அடுத்து ஜனவரி பிப்ரவரி இந்த 2 மாதங்களில் குரு ராகுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது ராகுபான் உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் இருக்கிறார். ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். முதுகில் சிறு வலிகள் இருக்கும். வலிகள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அடுத்து குருபவான் தன்னுடைய சுயச்சாரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற மார்ச் மாதம் ஏப்ரல் மாதமும் தெய்வ அருள் பெறுவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செய்வீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள், முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். இந்த தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு, தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு பரிகாரமாக என்ன செய்ய வேண்டுமென்றால், இப்பொழுது 7.5 நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட வேண்டும். அவ்வாறு செய்வது சனி தோஷத்திலிருந்து ஓரளவு காப்பாற்றும். அடுத்து குரு 3 இடத்தில் சஞ்சாரம் செய்வது இருப்பதனால் பிரதி வியாழக்கிழமை அருகில் இருக்கின்ற ராகவேந்திரர் கோயிலுக்கோ அல்லது நவகிரகத்தில் குரு பகவானுக்கோ தட்சிணாமூர்த்திக்கோ ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து பிரதி வியாழக்கிழமை என்று நெய் விளக்கு வைத்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக குருடைய தோஷங்கள் விலகும், நன்மையை பெறுவீர்கள். ஆக இந்த குரு பயிற்சி சென்ற பயிற்சியை விட இந்த தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு 3 இடத்திலே சஞ்சாரம் செய்தாலும் ஓரளவு நல்ல பயிற்சியாகவே இருக்கிறது.